வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவார் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு படமாக காமித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இன்ற நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். ஏன்னா விசகடிகள் ஊர்வனங்கள், ஏகப்பட்ட ஊர்வனங்கள் இறைவன் படைத்திருக்கிறார். அந்த ஊர்வனங்கள் ஒவ்வொன்றுமே பல நோய்களை கேட்பதற்காக வேண்டியே தான் படைச்சிருக்கிறாரு. ஆனால் அதில் நம்மளுடைய இதுகளில் நம்ம ஏதோ சிக்கி அது நம்ம அதோடைய உயிரை காப்பாற்ற அது ஓடும்போது நம்ம குறுக்க போயிருந்தா அது பதற்றத்தில் அது நம்மளை கடிச்சிடும். அப்படி கடிச்சிட்டா அதிலேருந்து வரக்கூடிய விளைவுகள் நம்மளுடைய உயிர் போயிடும். இல்லை வண்டுகள் இந்த மாதிரிலாம் கடித்தா உடம்பில் தேம்பல் இப்படி போன்றதுக்கெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இறைவன் எளிய முறையில் மூலிகை வச்சுருக்காரு. அந்த மூலிகையை பற்றி தான் நம்ம வந்து அம்மையப்பர் சேனலில் பேச இருக்கிறோம். அந்த மூலிகையை நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கிறது மிக மிக நல்லது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலிகையை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ இதெல்லாம் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கணும். அதை மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி எல்லா தாவரங்களையும் வளங்க. தாவரங்களை தவறாமல் வளர்த்தால் நிச்சயமாக நமக்கு அது பின்னாடி பலன் கொடுக்கும். யாரோ ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால், ஐயா இந்த மூலிகை தாங்க என்னை இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன், உங்கள் வீட்டில் இதை வச்சுருக்குறங்க, ஐயோ என்னமோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இங்கேக்குள்ளே எனக்கு கிடச்சிருக்கு, பரவாயில்ல அப்படிங்கும்போது அப்போத்தான் அதோடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அதோடைய இது நமக்கு வந்து தெரியாது, பார்த்துக்கோங்க. அதனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, மிகவும் நல்ல பொருள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சிறு பாம்பு கடித்து விட்டால் அதுக்கு நிலவாகையுடைய இலைச்சார் எடுத்து இலையை அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கணும். பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த பவுடரில் வேலிப்பருத்தி இலை, உத்தாமணி என்றும் சொல்வார்கள், அதோடைய இலைச்சார் அதில் விட்டு வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்டாச்சுன்னா அந்த சிறு பாம்பு கடித்த விஷம் நீங்கிவிடும். பாருங்கள் எவ்வளோ சுலபம். ஆனால் ஒரு உலகத்தில் வந்து பயங்கரமான மருந்துகளே, நல்ல திறமையான மருந்துகள், எல்லா நோயும் போக்கக்கூடிய மருந்துகள் ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது. அதில் வந்து எடுத்துக்கிறது இந்த நிலவாகை செடி. இந்த நிலவாகை செடி மிக மிக ஒரு சிறந்தது. ஏகப்பட்ட நோய்களை கேட்கும், ஆனால் அனுபானங்களை மட்டும் மாற்றிக்கிட்டே வரணும். அப்பேற்பட்ட ஒரு செடி தான் இந்த செடி. பார்த்துங்க, குழந்தை இல்லாத தம்பதிகள் என்கிட்ட வாங்குகிற மருந்து ஃப்ரீ, பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு தலை குளிக்கிறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி மாறு வலி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் மாறு வலின்னு இருக்குது. அவங்களுக்குனா 100க்கு 90 பேருக்கு குழந்தை பிறக்காது. அதில் பார்த்துங்க அப்படின்னா அதில் 10 பேர் குழந்தை பிறக்கும். அதுலேயும் பார்த்தாங்கன்னா அந்த மாறு வலியில் உள்ளவங்க அந்த கர்ப்பப்பைக்கு போகிற ஓசுல டீப்பிலேயே குழந்தை தங்கிடும். அப்போ மாறு வலி இல்லாமல் இருந்தால் நீங்கள் அப்போ கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளவு பிள்ளைகளை வந்து பெண் குழந்தைகளை தாய்மார்கள் பெற்றவர்கள் அதை கண்ணுங்கருத்துமாக வழங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வெறும் புரோட்டாவும் சப்பாத்தியும் தோசையும் இட்லியும் கொடுத்து பழகாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பிரண்ட துவையல், கல்யாண முருங்கையுடைய பூவை கொடுங்க. கல்யாண முருங்கையுடைய இலையை பச்சரிசி ஊற போட்டு அதில் ஆட்டி, அதில் இந்த இலையை போட்டு ஆட்டி அதில் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அதை ரொட்டி சுட்டு கொடுங்க, கர்ப்பப்பை வலு கொடுக்கும். இல்லையா இதெல்லாம் எவன் செய்கிறது, நாங்கள்லாம் 10 ரூபாய்க்கு மாவு வாங்குகிற பரம்பரை அப்படின்னு நினச்சங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுருக்குது அடையார் என்காப்ஸ் அப்படிங்கிற கடையில், அங்கே போய் நீங்கள் வந்து கர்ப்பப்பை இதுக்கு என்ன கொடுங்கன்னா ஒரு டானிக்கை கொடுப்பாங்க அசோகாஷ்டம்னு, அதை வாங்கி பிள்ளைகளுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா மிக மிக நல்லது. இதை எதையும் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் இதை செய்யுங்க, நல்லது. சும்மா எனக்கு என்னென்னு ஒரு இட்லியை கொடுக்க, தூங்க வைக்க அப்படிலாம் பண்ணாமல் வீட்டில் இருக்கும்போது தண்ணியில் நல்லா குளிக்க விடுங்க, மழை தண்ணியில் குளிக்க விடுங்க, இந்த மாதிரிலாம் பயன்படுத்துங்க. பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழும் பார்த்துக்கோங்க. உடம்புல உஷ்ணம் வர விடாதங்க, இதை நீங்கள் கடைப்பிடிங்க. அடுத்த எபிசோடு போகலாம், வாருங்கள். வணக்கம்.